Welcome to Designers Hand. In the video, we will create a neck border. I already neck varanjita. Now, we will line chain stitch. We will use the moon line. So, stitching is easy. I will use the silk thread. இது வந்து லைட் pink கலரோ லாவெண்டர் கலரோ கலந்த மாதிரி ஒரு கலர் ப்лауஸ்மே வந்து pink கலர் dark pink கலர் பட்டனா வந்து லைட்னிங்ல வந்து ரெட்டிஷ் கலர்ல தெரியுது கேமரால நான் வந்து கொஞ்சம் லாங் லாங் செயின் ஸ்டிட்ச் போடுறேன் ரொம்ப குட்டியா போடாம பெரிய பெரிய செயின் ஸ்டிட்ச் அதாவது 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இது வந்து neck சுத்தி நான் போட்டுட்டு வரேன் இப்போ neck சுத்தி போட்டு முடிச்சோனே மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து அது மேலயே செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு வரணும் சோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கிடைக்கும் மேட் ஃபினிஷிங்னா ஒரு வெல்வெட் இருந்தா எப்படி இருக்குமோ ஒரு வெல்வெட் cloth அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் சோ இது மட்டும் நான் கொடுக்கறேன் ஃபர்ஸ்ட் இப்போ லாங் லாங் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு நான் போறேன் இப்போ மறுபடியும் நான் ரிவர்ஸ்ல அதுக்கு மேலயே மறுபடியும் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டே வரேன் இப்போ தெரியும் பாருங்க எப்பினா இந்த செயின் ஸ்டிட்ச் ஆல்ரெடி போட்டுக்கலையா அது மேலயே மிடில் போஷனா பார்த்து இந்த செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு வரேன் இது மோஸ்ட்லி வந்து இந்த மேட் ஃபினிஷிங்காக இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவாங்க மெயினா வந்து இப்போ ஃபேஸ் பண்ற வீடியோல நான் போட்டுருக்கேன் அதலலாம் இந்த ஸ்டிட்ச் தான் நான் யூஸ் பண்ணுவேன் சோ இது வந்து ஒரு மேட்டிஃபையான ஒரு நல்ல மேட் ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்பவே நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் இதுல இப்போ இது பாத்தீங்கன்னா நைலான் thread இது வந்து இன்விசிபிள் thread னு சொல்வாங்க இந்த thread வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா நூலுக்கு பதிலா யூஸ் பண்றோம் இப்போ பீட்ஸ் ஜர்தோசி தைக்கிறதுக்குலாம் நம்ம நூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலா இந்த நைலான் thread யூஸ் பண்றேன் இது நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு அதாவது பியாமலா இருக்காது அப்படி நான் சொல்ல மாட்டேன் நல்லா பிடிச்சு இழுத்த பிறகு தான் நல்லா அறுந்து போகுது நூல் மாதிரி இல்ல இன்னொன்னு வந்து ஃபினிஷிங் இருக்கும் இப்போ இந்த thread யூஸ் பண்ணனா இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்து சீனி பாசி வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நைலான் thread யூஸ் பண்ணி அந்த நைலான் thread வந்து நூல் கிடையாது அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு சோ நமக்கு நூலுக்கு பதிலா இது யூஸ் பண்ணனா தெரியாது அந்த நூல் வந்து நமக்கு தெரியும் வெளியில ஒரு அன்ஃபினிஷா இருக்கும் நல்லா இருக்காது இப்போ இது யூஸ் பண்ணனா ஒரு ஃபினிஷிங்கோட அழகா இருக்கு அதுக்காக நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ரொம்ப டைட்டா புடிச்சி நம்ம டைட்டா ஸ்டிட்ச் பண்ணுமேனா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது சுருக்கும் வருது இப்போ பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு இப்போ என்னன்னா பெரிய பீடு அப்புறம் சின்ன பாசி பெரிய பீடு சின்ன பாசி அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி வெச்சி இப்போ அந்த நைலான் thread இன்விசிபிள் thread யூஸ் பண்ணி தான் நான் இது ஸ்டிட்ச் பண்றேன் ரொம்ப தூரம் தூரம் இல்லாம கிட்ட கிட்ட கரெக்ட்டா ஸ்பேஸ் இல்லாத மாதிரி நம்ம வந்து இத ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இந்த பீட்ஸ் நாம இந்த பீட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டான லுக் வந்துரும் இது மெயினா பாத்தீங்க அப்படினா இப்போ பிரைடல் ப்лауஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி border கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எதனா டிசைன் ஏ இந்த border ஏ வந்து நல்லா கொடுத்துட்டு அங்கங்க குட்டி குட்டி டிசைன் வந்து கல்லோ இல்ல ஸ்டோனோ சுத்தி வெச்சாலுமே போதும் சம கிராண்ட் ஆயிடும் ப்лауஸ் இப்போ பாத்தீங்கனா நான் இந்த பீட வந்து neck சுத்தி தச்சிட்டு வரேன் இந்த நைலான் thread வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியும் ஒரு எலாஸ்டிக் மாதிரியும் இருக்கு ஓகே இது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணனும் அப்படினா நம்ம சீனி பாசி வச்சு ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணோம்ல அதே மாதிரி மறுபடியும் சீனி பாசி வச்சு ஃபுல்லாவே வந்து neck சுத்தி நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு வந்தறேன் ஸ்டிட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா பீட்ஸ் மட்டும் இப்போ இருக்கு இப்போ பக்கத்துல வந்து சீனி பாசி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிரலாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் அதாவது ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி தள்ளி நான் neck மறுபடியும் வரையிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா சீனி பாசி வச்சு தச்சிட்டேன் ஒரு 1/2 இன்ச்க்கு நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் neck டிசைன் இப்போ என்ன பண்ணிருக்கனா இந்த மார்க் பண்ணிருக்கலையா அதுக்கு மேலயே வந்து ஜர்தோசி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து ஸ்டிட்ச் பண்றேன் ஜர்தோசி வந்து எந்த சைஸ்ல வேணாலும் கட் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த சைஸ்ல தான் கரெக்ட்டா இருக்கணும் எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கணும் இதுக்கு கிடையாது இந்த மாதிரி வெச்சி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம்
இது நெக்கு சுற்றி நான் போட்டுட்டு வந்துட்டேன் அந்த அவுட்லைன் மேலேயே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லோட் ஸ்டிச் போட போகிறேன். ஜர்தோசி வந்து சேமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஜர்தோசி போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச். இதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட போட ஃபினிஷிங் கொஞ்சம் இதுவாக நல்லா லுக் வந்து நல்லா இருக்காது. இது வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கணும். இன்னொன்று வந்து ஜர்தோசி வந்து சேம் லெவலில் நம்ம கட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் ஆப்போசிட்டில் போயிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரியாக நெக்கு சுற்றி வந்து இந்த ஜர்தோசியை வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீனி பாசியை நான் தைச்சிருக்கலாம், அதுக்கும் இந்த ஜர்தோசிக்கும் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நான் பெரிய பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நெக்கு சுற்றி. அப்படி பண்ணும்போது ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ் எல்லாமே அந்த கேப் மறைஞ்சிச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் அந்த ஜர்தோசிக்கு ஒட்டினா போல், அதுக்காக ஜர்தோசியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஜர்தோசியை டேமேஜ் பண்ணாமல் அது கிட்ட வந்து மறுபடியும் அந்த பெரிய பீடு யூஸ் பண்ணி, நான் இந்த பக்கம் என்ன பீடு யூஸ் பண்ணாலும் அதே பீடை நான் யூஸ் பண்ணி நெக்கை சுற்றி போட்டாச்சு. அது பக்கத்தில் மறுபடியும் வந்து சீனி பாசி வச்சு அட்டாச் ஸ்டிச் பண்ணிட்டேன். சீனி பாசி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய சினி பாசி வந்து லோட் பண்ணிக்கிட்டேன் அரி நிடலில். அதுக்கப்புறமா வந்து பெரிய சைஸ் பீடு ஒன்று எடுத்துக்கிட்டேன். முனையில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பீடு இருக்குது, அதுக்கு உள்ளக்க வந்து சினி பாசி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தள்ளி கீழே தள்ளி, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளணும். அதாவது வந்து பெரிய பீடு அளவு தள்ளிட்டு பெரிய பீடை போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்புறமா வந்து சீனி பாசி வச்சு தைச்சிருக்கோம்ல அந்த பக்கமும் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, இதை சுற்றி இந்த பெரிய பீடை சுற்றி நம்ம இந்த சீனி பாசி வச்சு ஒன்று ஒன்றா தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இப்போது பெரிய பீடு சீனி பாசி வேணும்னா சீனி பாசி லோட் பண்ணிவிட்டு பெரிய பீடியும் லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு பாயிண்ட் கேப் விட்டுட்டு அந்த பெரிய பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஸ்டிச்சு அந்த பக்கமாக போயிட்டு சீனி பாசிக்கு பக்கமாக போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதை சுற்றி நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீடு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு அந்த பக்கமாக போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, இதை சுற்றி வந்து சீனி பாசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சீனி பாசியை வந்து ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த கேப் விட்டாலுமே போதும். இந்த மாதிரி டிசைனுக்கு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், பட் மற்றவங்க எப்படி போடுறாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், இது நல்லா வந்துச்சு. காட்லேருந்து கிளாத் எடுத்த பிறகும் இந்த டிசைன் அப்படியே தான் இருந்தது, எதுவும் ரேண்டமாகலாம் ஆகலை, நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பேஸ் விட்டுட்டு பெரிய பீடு, அதுக்கப்புறமா குட்டி பீடு ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து தைச்சிட்டேன். இப்போ இதுக்கு இதோட லுக் பாருங்கள், நல்லா கிராண்டாகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி ஜர்தோசி வச்சு ரோஸ் ஃப்ளவரும் பீட்ஸ்லாம் வச்சு லீஃப்லாம் ஜர்தோசி வச்சு லீஃப் அந்த மாதிரி போட்டிருக்கு. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.